இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? வாங்க, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்காக உங்களை எல்லோரையுமே கூட அனுதின தியானத்திற்கு வரவேற்கிறேன். வாருங்கள், சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் நாம் செல்லலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசிக்க பண்ணினதற்காக நன்றி ராஜா. உடைய ஜீவ அப்பத்தை அருளி செய்து உடைய சாட்சிகளாய் வாழ சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். எப்படி இருக்கீங்க? டயர்டா இருக்கீங்களா? களைச்சு போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கீங்களா? ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கென்றும் தேவனிடத்திலே ஒரு திட்டம் இருக்குதுங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத போது, பயப்படுகிற போது, வேதனைக்குட்படுகிற போது, நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய ஏதுவான ஒரு காரியம் ஒன்று உண்டு, அதை ஈஸியாக செய்ய முடியும். என்ன தெரியுமாங்க? அது ஜெபம்தான். ஜெபம் என்றால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற கூக்குரல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது, தேவனோடு உரையாடுவதுதான், தேவனிடத்தில் சொல்லிக் கொள்வதுதான். ஜெப வீரர்களை எல்லாம் தேவன் நேசிக்கிறார், அவர்களுக்கு நெருக்கமாயிருப்பார். பைபிளில் எத்தனையோ ஜெப வீரர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களில் தானியேல் ஜெப விண்ணப்பம் செய்கிறவனாக, ஒரு வாலிபனாக நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தில் அவனை. வெவ்வேறு மூன்று ராஜாக்களின் காலத்திலே தானியேல் இருந்தான். தாதவனுடைய வயது 90களை தாண்டி போயிருந்த வேளையிலும் கூட, அப்பொழுதும் கூட நாளைக்கு 3 முறை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவனாய் தானியேல் இருந்தான். நம்ம ஏதோ சில சீசன்ஸில் அப்படி ஜெபிப்போம், அப்புறம் அதை விட்டுடுவோம். இளம் பிராயத்திலே தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான், தீர்த்தாக்கிக் கொள்ளக்கூடாதென்று ராஜாவின் போஜனத்தை அவன் புறக்கணித்தான். தேசத்திலே ஜெபிக்கிற நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்து ராஜாவுக்கு எவ்வளவோ ஆலோசனை தருகிறவனா, எச்சரிக்கிறவனா இருந்தான். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் 3 முறை முழங்கால் படித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்கள் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்ட சமயத்திலே தானியேல் ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்தவன்தான் நேபுகாத்நேச்சார் காலத்தில். ஆனால் அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதகரமாக மாறினான். தானியேலின் தேவன்தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் தானியேலை உயர்த்தி வைத்தார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன் என்றவர். நாம் எப்பவும் ஆண்டவர் என்னை அதிகமாக உயர்த்த வேண்டும், அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, நாம் அவரை அதிகமாக நேசிக்கிறோமா? நாம் அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? நாம் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். தானியேல் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விடுதலைக்காக செய்த விண்ணப்பத்தின் ஜெபம்தான் இன்று எவ்வளவு பெரிய எழுப்புதலை இன்று நம்முடைய சர்ச்சஸ்ல, நம்முடைய வீடுகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை வாசிக்கும் போது உண்டாக்குறது என்பது தெரியுமா? தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க, கவனிங்க. தானியேல் என்ன செய்தான்? 3 வார காலம் உபவாசம் இருந்து இறைச்சியை அப்பத்தை புசிக்காமல் சாதாரண ஆகாரத்தோடு கூட தேவனுடைய சன்னிதியிலே 21 டேஸ் ஜபித்துக் கொண்டிருந்தான். இப்போ கூட சில சர்ச்சஸ்ல 21 நாள் உபவாசம் கூட நடக்குதுல்ல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள் இருந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக உபவாச ஜபத்தினுடைய வல்லமை நாம் அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது ஏதோ உபவாசம் இருப்பதற்காக அல்ல, நம்மை நாம் ஒடுக்கிக் கொள்ளுகிற போது என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். டினாய், நான் அல்ல என்று நினைத்தால், அப்படிப்பட்டவர்களை தேவன், அப்படிப்பட்டவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.
இங்கே தானியேல் 21 நாட்கள் ஜெபித்ததற்கு பிறகு தேவனிடத்திலிருந்து 10:10 தானியேல் 10:10 தானியேலின் புத்தகம் 10:10 இதோ ஒருவன் என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில் ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்து, தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். தானியேலே, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாய் இருப்பதனாலே நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருதுங்க, தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ரொம்ப இஷ்டம் நீ என்றால் எனக்கு. என்னென்றால் வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் அல்லவா நீ? என்னென்றால் சொன்னதை நீ அப்படியே செய்கிறவன் அல்லவா? நம்பிக்கைக்குரியவன் அல்லவா நீ? எப்போதும் என்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவன் அல்லவா? என்னுடைய சித்தமே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவன் அல்லவா? என்னுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, அவை நிறைவேறுவதற்கு நோக்கமாயிருக்கிறவன் அல்லவா? இன்று தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய பாராட்டுதலை பெறுவதற்கு என்னைக்காவது நம்ம முயற்சி செஞ்சிருக்கோமா? இப்போ பார்த்தாலும் மனுஷர்கள் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா? அல்லது அவங்களை எப்படி பாராட்ட வைக்கிறது? நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆடை உறுதிக்கிறது? எப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறது? எப்படியெல்லாம் அவங்கள நல்லா சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னா, மனசாட்சிக்கு ஒத்து வரலனாலும் எப்படி அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுன்னு முயற்சிக்கிறவங்கள பார்க்குறோம் இல்லையா? அந்த நாட்களில் இருதய சுத்தத்தை கூட இழந்து போகிறவர்களை நாம் பார்க்குறோமா இல்லையா? மனிதர்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவன் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் அவர் நம்மகிட்ட எதையும் கேட்கறது இல்லைங்க. நீ மனுஷன்தான், எது உத்தமமானதுன்னு உனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீ தாழ்மையோடு கூட நடந்துக்கோ, நியாயமா நடந்துக்கோ. அதைத்தானே தேவனுடையத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய காணிக்கைகளையோ உன்னுடைய வைர வைடூரியங்களையோ அவர் கேட்கறது இல்லையே. பணிவோடு கூட அவருடைய பேச்சை கேட்பாய் என்றால், தேவ வார்த்தையின் அடிப்படையிலே, அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நியாயமாய் நீ நடந்து கொள்வாய் என்றால் அவர் மிகவும் விரும்புவார். ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதற்கு பிறகு ஒரே ஆசையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அது நான் என் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருக்கு இஷ்டமுள்ளதை செய்ய வேண்டும், அவருடைய பாராட்டுதலை பெற வேண்டும். உலகம் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த இலக்கோடு கூட நாம் தேவனுக்காக எதை செய்தாலும், அதாவது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமத்துக்கு மகிமை தருகிற விதத்திலே நாம் வாழ்கிற போது, கட்டாயமாக தேவன் நம் மூலமாக தம்முடைய காரியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு சித்தமாயிருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? தேவனுக்கு விருப்பமானவைகளை செய்கிறீர்களா? சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் கமிஷன் என்பார்களே, செய்யக்கூடாததை செய்வது, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது என்று ரெண்டு விதமாக அந்த தவறை விவரிக்கிறார்கள், விளக்குகிறார்கள். ஜெபம் செய்ய வேண்டும், ஆனால் அதை செய்வதில்லை. தேவனை நீ ஆராதிக்க வேண்டும், அதை செய்வதில்லை. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த மற்றவைகளால் உன் சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, ஆனால் தீட்டுப்படுத்துற இந்த உலகத்திற்குள் இசைந்து விடுகிறாய். ஆனால் தானியேல் வாழ்க்கையை பார்த்தால் அவன் தன் அந்தரங்கத்திலேயும் சுத்தமாக இருந்தான், தேவனுக்கு இஷ்டமானவனாயிருந்தான், தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்தான். எனவே தேவனுக்கு மிகவும் பிரியமானவனானான். அவன் உபவாசம் இருந்து ஜெபித்த வேளையில் தானே நிற்கக்கூட சக்தி இல்லாத நிலைமையில் பலவீனனாக இருந்த போது தேவனே தம்முடைய தூதனை அனுப்பி வைத்து அவனை எழுப்பி நிறுத்தி, நான் சொல்வதை கேள், என்னுடைய வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறேன், நீ கேட்டதுனால என்னுடைய திட்டங்களை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். 18வது வசனத்திலும் கூட, திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள் என்றான். நல்லா கவனிங்க. அநேக வேளைகளில் நாம் தைரியம் இழக்கும் போது, உற்சாகத்தை இழக்கும் போது, அநேக வேளைகள் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தேவன் எனக்கு பதில் தரவே இல்லையே என்கிற ஒரு சூழலை எதிர்கொள்ளுகிற போது, சத்துருவனுடைய பலம் பயங்கரமாக நமக்கு தோன்றுகிற போது, அந்த போராட்டம், 21 டேஸ் உபவாச ஜெபம் என்பது பிசாசானவனோடு கூட நாம் போராடுகிறோம். கட்டாயமாக பிசாசானவன் நம்மை விட பலமுள்ளவன் தான். ஆனால் பிசாசை காட்டிலும் அநேக மடங்கு பலன் உள்ளவர் நம் ஆண்டவர். பிசாசானவை தோற்கடித்தவர், ஜெயித்தவர், அவன் தலையை நசுக்கினவராயிருப்பதனால நாமும் தைரியத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரை விசுவாசிக்கிற போது. திடங்கொள், திடங்கொள்,
சமாதானம் உண்டாவதாக. திடன்கள், பயப்படாதே. கவனிங்க, நான் திடன் கொண்டு அவனை நோக்கிய ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன், என்னை திடப்படுத்தினீரே என்று சொன்னேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரங்களில் இனிமேல் என்னால் செய்ய முடியாது, என் கதை அவ்வளவுதான், என் பக்தி இவ்வளவுதான், தொடர முடியாது, என்ன மாதிரி ஊழியக்காரங்களா இனிமேல் முடியாது ஆண்டவர, இனி ஊழியம் பண்ண முடியாது, சரீர பலவீனங்கள் உண்டு, பண பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் அதிகமாகுது என்று நினைக்கிற போது, உடனே ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்லவே இல்லை, சரி சரி போ 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 என்று சொல்லுகிறவர் அல்ல. நல்லா கவனிக்கணும், அவர் நம்மை நம்முடைய பலவீனத்திலிருந்து பலப்படுத்தி, நமக்கு ஒன்றுமில்லை என்கிற சூழல் வரும்போது நமக்கு தருகிறவர், பானத்தின் பலகணிகளை திறந்து தருகிறவர் அவர். அதேபோல் உனக்கு புதிய பலத்தை கழுகை போல தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், எலியாவை போன்ற தேவ மனிதனே ஒரு தடவை ரொம்ப சோர்ந்து போயிட்டான்ல, வானத்திலிருந்து அக்னியை பொழிய பண்ணவன், எத்தனையோ அற்புதங்களை செய்தவன், ஆனா எசபெலின் வார்த்தைக்கு பயப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எங்கேயோ பயந்து ஓடிப்போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்காந்துக்கிட்டு, இனிமேல் நான் செஞ்சதெல்லாம் போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணனா. நாங்க அப்படி ஜெபம் கூட சில நேரங்களில் பைத்தியகாரத்தனமா நம்ம செய்வோம். நாம என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோங்கிறது முக்கியமல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் தெளிவா நமக்கு ஜெபிக்க தெரியாததால் தான் பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சமா நின்று விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை தெரிவிக்கிறது அல்லவா. அதாவது ஜெபிக்கிற போது நீ ஏதோ பெரிய லிஸ்ட் சொல்லி ஜெபம் பண்ணி அதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. நாம் ஜெபிக்கிற போது முழங்கால் படிட்டு நம்ம இருதயத்தை திறந்தால் அதில் இருதயத்திற்குள் தேவன் தன்னுடைய கிருபையை ஊற்றுவார், அது நிரம்பி வழிகிற அனுபவத்தை நமக்கு உண்டாக்குவார். எலியா கூட சோர்ந்து போயிருந்த போது அந்த சூறை செடியின் கீழே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த போது, 1 ராஜாக்கள் 19:3 அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர் செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, கவனிங்க, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ரொம்ப களைத்து போகிற போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும்ல, அதாவது ஒரு மாதிரி ஒரு மந்தமான நிலை, அது தூக்கம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மந்தம், டிஸ்கரேஜ் ஆகும்போது அப்படியே நாள் முழுக்க அப்படியே பெட்மலையே படுத்துக்கிட்டு இருப்பாங்க சிலர். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னோ அல்லது எதிர்கொள்கிற சத்துரு ரொம்ப பலமானவன்னோ சில சூழ்நிலைகளை சந்திக்கிற போது, சில விஷயங்களை கேள்விப்படுகிற போது வாழ்க்கையின் மீதே விரக்தி ஏற்படுவது, இனி வாழ்ந்தது போதும் என்கிற அனுபவங்கள் கூட ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கிறது. அவைகளை அவர்கள் மேற்கொண்டதினால் தான் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மில் அநேகர் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து போவதனால் தான் சாத்தானுக்கு இணங்கி விடுகிறோம். கவனிங்க, தேவன் ஒரு காலம் உங்களை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இங்கேயும் கூட தம்முடைய தூதனை அனுப்பி இந்த சுரச்செடிக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த வனாந்திரத்தில், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்யறாருன்னு பாருங்களேன். 19:5 ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். எங்கிருந்து வந்தது, என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க, ஏன்னா பசி அவ்வளவு இருக்குது, வெறும் வயிற்றோடு இருக்கிறான்ல, அதனால சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். கவனிங்க, தேவன் நம்முடைய பசியை கூட அறிந்திருக்கிறவர். அதனால தாங்க கவனிங்க, ஆண்டவர் கற்றுத்தருகிற ஜெபத்துல தெளிவார் கண்டென்றுள்ள ஆகாரத்தை இன்றைங்களுக்கு தாரும். அம்மா கூட ஒருவேளை ஆகாரம் கொடுக்க மறந்து போயிடலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதற்கு ஒரு காலம் மறந்து போகவே மாட்டார். உன் தேவைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிறவர் அவர். நீ அவரை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். தாம் நேசிக்கிறவர்களை எப்படி போஷிக்கிறார், எப்படி பலப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவன் புசித்து விட்டு மறுபடியும் சாப்பிட்ட போது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னான். ஐயா எழு, போதும், நீ இளைப்பாருனது போதும், ரெஸ்ட் போதும், போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய வேலைகள் எனக்காக செய்ய வேண்டிய அநேகம் இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் செய்யத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாவதற்காக அல்ல, என்னுடைய திட்டத்திற்குள்ளாக வைத்து உன்னை வானத்திற்கு எடுத்துக்கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன், என் சன்னதிக்கு உன்னை எடுத்துக்கொள்ள நான் ஆசையோடு இருக்கிறேன் என்று தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்திய போது
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அதிகாரம் மொத்தத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தேவன் எப்படியெல்லாம் அந்நாட்களிலே தம்முடைய தாசர்களை போஷித்தார், பலப்படுத்தினார், அவர்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார் என்பதை அறிந்து கொண்டு, ஆண்டவர் என்னை குறித்தும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா, நான் பாதியில் நின்று விடாதபடிக்கு, இனி போதும், இனி செய்யவே முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால் வாழவே முடியாது, உமக்கு பிரியமா இருக்க முடியாது, இந்த அளவுக்கு நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவில்லை என்று சில நேரங்களில் நாம் உற்சாகம் இழந்து போகிற போது ஒருவரையும் தேவன் அன்ஃபிட் என்று சொல்லவே மாட்டார். நம்மை ஃபிட்டாக வைப்பதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதற்குத்தான் தேவன் தம்முடைய வார்த்தை நம்மை திருத்துகிறதா இருக்கிறது. தேவ வார்த்தை என்பது நம்மை பலப்படுத்துகிறது. அனுதினமும் தேவனிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஜெபியுங்கள். நான் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் இருக்கிறது இல்லையா? சொந்த வாக்கிய பாகங்களை திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தெளிவாக உங்களோடு பேசுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே சோர்ந்து போயிருக்கிற வேளைகளிலே களைத்து போன நேரங்களிலே எங்களை கைவிடாமல் எங்களுடைய பலவீனத்தினாலே எங்களுடைய அஞ்ஞானத்தினாலே ஆண்டவரே எங்களை புறந்தள்ளாமல் மறுபடியும் எங்களுக்கு ஆறுதலை தந்து எங்களை பலப்படுத்துவதற்கு இந்த அனுதின தியானத்தில் உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை போஷிக்கிறதற்கும் எங்களை இன்னும் அதிக விசுவாசத்துக்குள்ளாக்குவதற்கும் எங்களுக்காக உயிரையே தந்த தேவனாக, எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்கிற தேவனாய் நீர் இருக்கிறதுனாலே யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ கண்ணோக்கி பாருங்க ராஜா. இனிய நிலரம் அவ்வளவுதான், என்னை நீர் குடும்பம் கட்டப்படாது என்ற நிலைமைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இதுக்கு மேல் படிக்க முடியாது, பாஸ் ஆக மாட்டேன் என்று சோர்ந்து போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கண்ணோக்கி பாருங்க. எவ்வளவு குறைவுகள் ஒருவேளை எங்களுக்குள் இருந்தாலும் எங்களை நிறைவாக்குகிற தேவனாக, புதுப்பிக்கிற தேவனாக, உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறதற்கும் அனுபவிக்கிறதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு. டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லையென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் தொடர்ந்து சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாய் இருப்பதாக.